நேயர்களுக்கு என் கணித ஜோதிட நிபுணர் டாக்டர் நவீன் சுந்தர் சார்பாக இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பிறந்த தேதி 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் ஏதேனும் ஒரு தேதி என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் எனும் ஒன்றையும் கூட்டும்போது 1 வரும் என்றாலோ, நீங்கள் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்று பொதுவாக சொல்லலாம். உங்களுக்கு இந்த மே மாதம் கிடைக்க இருக்கும் என் கணித பொது பலன்கள் பற்றி இப்போது பார்ப்போம். இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத சில நல்ல பலன்கள் கிடைக்க இருக்கிறது. நல்ல நேரம் மற்றும் நல்ல திருப்புமுனையும் அமையவிருக்கிறது. முயற்சியும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே இணைந்து வெற்றிகளுடன் கூடிய சிறந்த மாதம் இது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். பணவரவு அதிகரிக்கும் மாதம் இது. செலவுகள் உங்கள் கட்டுக்குள் இருக்கும். பெரியவர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் தாமதம் நீங்கி தற்போது உங்களுக்கு நன்மை தைய காத்திருக்கிறது. புதிய வேலை வாய்ப்பு தயாராக உள்ளது. வடக்கு திசையிலிருந்து நல்ல செய்தி வரும். உங்களின் பெயர் முதல் எழுத்து ப என்ற எழுத்தில் தொடங்குபவர்களும், ரா என்ற எழுத்தில் தொடங்குபவர்களும், மா என்ற இடத்தில் தொடங்குபவர்களும் சிறப்பான பலன்களை அனுபவிக்க பெறுவீர்கள். உபரி வருமானம் இந்த மாதம் இருக்கும். உங்களுக்கு புதிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலம் எதிர்பாராத நேரங்களில் சங்கடம் வர வாய்ப்புள்ளது. வேலை மாற்றம் தேவை என்பது குறித்த சிந்தனைகளை தொடங்குவீர்கள். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். புதிய நட்பு வட்டாரங்கள் உண்டாகும். தன்னம்பிக்கை உருவாகும். மொத்தத்தில் சிறப்பான தொடக்கமாக இருக்கும். இப்போது அதிர்ஷ்டம் தரும் குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட கிழமை வியாழக்கிழமை, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். குரு பெயர்ச்சி சமீபத்தில் வந்த உடனே அடுத்த மாத பலனாக செயல்படுவதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லலாம். இப்போது அடுத்த எண்ணில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். நீங்கள் 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் ஏதேனும் ஒரு தேதியில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் என்ற மூன்றையும் கூட்டும் போது 2 என்ற எண் வரும் என்றாலோ, நீங்கள் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்று பொதுவாக சொல்லலாம். உங்களுக்கு இந்த மே மாதம் கிடைக்க இருக்கும் என் கணித ஜோதிட பொது பலன்கள் குறித்து இப்போது பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதம் இதுவரை மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல சிறப்பான மாதமாக அமையும். திட்டமிட்ட பயணங்கள் தடைப்படும் என்பதுதான் ஒரே ஒரு சோர்வை தரும். பயண திட்டம் தள்ளி போகலாம், ஆனால் அது தாமதம் மட்டுமே தடை இல்லை. விதவிதமான உணவு வகைகளை விரும்பி சாப்பிடும் நீங்கள் அந்த வகையில் இந்த மாதத்தை கொண்டாடி மகிழும் மனநிலை இருக்கும் என்பதால் கவலையே இல்லாத மாதம் என்றே சொல்லலாம். பணவரவு சீராக உயர்ந்தவாறு இருக்கும். திட்டமிட்ட வசிப்பிட மாற்றம் தள்ளி போகும். வயதில் மூத்த பெண்களால் நன்மை கிடைக்கும். உடல் பருமனின் கவனம் தேவை. பொழுதுபோக்கு அம்சங்களில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கும் வகையில் செலவுகள் அதிகரிக்கும். கையிருப்பு பணம் உயரத் தொடங்கும் என்பதே ஒரே ஆறுதலான தகவல். உங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும். இப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் குறிப்புகளை பற்றியும் பார்த்துவிடலாம். அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு, அதிர்ஷ்ட கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அதிர்ஷ்ட தெய்வம் ஈஸ்வரர். நீங்கள் 3, 12, 21, 30 ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் என்றாலோ, அல்லது நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் என மூன்றையும் கூட்டும் போது 3 எண் வரும் என்றாலோ, நீங்கள் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்று நாம் பொதுவாக சொல்லலாம். உங்களுக்கு இந்த மே மாதம் கிடைக்க இருக்கும் என் கணித ஜோதிட பொது பலன்கள் குறித்து இப்போது பார்ப்போம். உங்கள் முயற்சிகள் பலவும் தேக்கம் இல்லாமல் வெற்றி பெறும் சிறப்பான மாதமாக இது அமையும். சுப நிகழ்ச்சிகளில் மற்றும் விருந்து நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று கலகலப்பு மிகுந்த வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்கப் பெறுவீர்கள். வரம் தேடுபவர்களுக்கு தெற்கு திசையிலிருந்து நல்ல செய்தி வரும். வாகன மாற்றம் இருக்கும், அல்லது புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். விருந்தினராக உறவினர்கள் வருவார்கள். பழைய நண்பர்கள் தொடர்பு மீண்டும் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் பணி சுமை